எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியின் மூலமாக உங்களை நான் வாழ்த்தி அன்னுடைய நாமத்தினாலே நீங்கள் சுகமாக இருக்கும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தரின் நாளிலும் நமக்காக வைத்திருக்கிற இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:24-27 உள்ள வசனங்களை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கம் என்ற பிரசங்கத்தை செய்து முடித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர் அதிகாரம் உடையவராய் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அதிகாரம் உடையவராய் பிரசங்கித்து பல ஆலோசனைகளை தன்னை பின்பற்றி வந்த மக்களுக்கும் சீஷர்களுக்கும் அவர் சொல்லினார். அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், விழாதிருக்கிற வாழ்க்கையின் ரகசியம், சவால்கள், போராட்டங்கள், பெருமழைகள், பெருவெள்ளங்கள், கடின சூழ்நிலைகள் மத்தியிலும் உங்கள் வாழ்க்கை விழாமல் இருக்க வேண்டுமா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழாதிருக்க வேண்டும் என்றால் அவர் மிகப்பெரிய ஒரு மாபெரும் சூத்திரத்தை, மாபெரும் ரகசியத்தை நமக்கு இந்த வசனங்கள் மூலமாய் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, விழாதிருக்கின்ற ஜப வாழ்க்கை, விழாதிருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கை, விழாத உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் குடும்ப ஜீவியம், உங்கள் தொழில், எல்லாவற்றிலும் சவால்கள் உண்டு, ஆனால் அவைகள் மத்தியில நீங்கள் விழாமல் இருக்க கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை நான் புத்தியுள்ள மனுஷனாக கருதுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை நாம் கேட்கிறோம், அநேக முறை ஆண்டவருடைய செய்திகளை நாம் கேட்கிறோம், அநேக முறை ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளை நாம் பல வழிகளிலே இந்த நாட்களிலே கேட்டு பயனடைகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு 1:23 இவ்வாறாக சொல்லுகிறது, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பானவனாக இருக்கிறான். அதற்கு முந்தின வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கேட்டுட்டு அதை செய்யாமல் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நான் ஆலயத்திற்கு போகிறேன், நான் இங்கிருந்து செய்தியை கேட்கிறேன், அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று பல செய்திகளை கேட்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதலை, அந்த ஒப்பு கொடுத்தலை நான் கொடுக்காமல் இருக்கிறேனே என்று சொல்லி இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் வருத்தத்தோடு யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், என் மகளே, உன் உள்ளத்தை முழுமையாய் கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி உன் உள்ளத்தை சமர்ப்பிக்கும் பொழுது நீ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறாய். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் மனைவி கனித்தருகிற திராட்சை செடியை போல இருப்பான். அவள் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல அவனுடைய பிள்ளைகள் இருக்கும். கர்த்தர் சியோனிலிருந்து அவனை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, விழுந்து விடாமல் என்றைக்கும் நிலை நிற்கின்ற வாழ்க்கை, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை எதுவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கின்ற வாழ்க்கை. இயேசு சொன்னார், பெருமழை பொழிந்தது,
பெருவெள்ளம் அடித்தது, ஓ புயல் வந்தது, காற்று வந்தது, ஆனால் அந்த வீடு அசையவில்லை. ஏனெனில் அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்திமானுடைய வீடாக இருந்தது என்று ஆண்டவர் அந்த வசனத்திலே சொல்லுகிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கு நம்மை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது நாம் புத்திமான்களாய் இருப்போம். அவர் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அந்த பகுதியில் நான் வாசித்த பகுதியில் அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் கட்டின மனுஷனாயிருக்கிறான். காற்று வந்தது, புயல் வந்தது, ரெண்டு பேருக்கும் ஒரே சூழ்நிலைகள் தான். ஆனால் ஒருவன் மாத்திரம் நிற்கிறான், இன்னொருவனுடைய வீடோ இடிந்து கீழே விழுந்து விடுகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சவால் நிறைந்த உலகத்திலே, இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்திலே, இந்த பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்கள் நிறைந்த உலகத்திலே, உங்களால் வெற்றி சிறக்க அவைகளிலே நிற்க உங்களுக்கு திராணி உண்டாகும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலும் நீங்கள் பயந்து கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயமாக மாறும். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. கர்த்தரிடத்தில் வெற்றி வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி அவன் கீழ்ப்படிந்து ஒரு பொறுத்தனையோடு நடந்து கொண்ட பொழுது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எந்த கடின சூழ்நிலைகள் வந்தது, ராஜாக்கள் மாறி ராஜாக்கள் இறங்கினார்கள், ஆனால் தானியேலின் காரியமோ எப்போதும் உயர்வாயிருந்தது. கர்த்தருக்கு ஏற்ற பக்தியோடு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்ட மனுஷனாயிருந்தான். என கண்பானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கும் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சவால்களிலும் உங்களால் நிற்க முடியும், எப்படிப்பட்ட கடின சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமானாய் இருக்கிறபடினாலே பிழைப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாக உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் செவி கொடுக்க கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை நாங்கள் வஞ்சிக்காமல் உம்முடைய வாசனத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்படி ஒப்பு கொடுக்க முடியாமல் தடுமாறுகிற மக்களுக்கு இந்த நாளில் ஆவியானவர் ஒரு உந்துதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களின் இருதயங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்ற பயத்திலும் பக்தியிலும் கீழ்ப்படுதலிலும் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் அப்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, தடுமாறுகிற உள்ளங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கர்த்தரிடத்தில் திரும்புவதாக, அவைகள் தடம் புரண்டு போகாதபடிக்கு கர்த்தருடைய அன்பின் வல்லமை அவர்களை ஓ இந்த விசுவாசத்திற்குள் இழுப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையில் நடந்து கண்மலையின் வீட்டின் மேல் ஓ நாங்கள் கட்டப்பட்டவர்களாய் உறுதியாய் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக எந்த சவால்களையும் மேற்கொள்வர்களாக உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை அன்றைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அனுதினமும் அதற்கு கீழ்ப்படைந்து உங்கள் வாழ்க்கையை வளமானதாக ஜெயம் நிறைந்ததாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.